ஃபஸ்ட்டு எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். விசுவாசம் தான் வேணும், விசுவாசத்தை தான் மன்னிக்கணும். ஏன்னா உண்மையாகவே வந்து இவனை அச்சு மூஞ்செல்லாம் உடைக்கணும் போல இருக்குது. ஆனால் வந்து நம்ம விசுவாசத்தில் தான் இவனை ஆண்டவரே மன்னி, ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விடணும். அதுக்கு தான் சீஜன் கேட்குறான், நம்மளால் முடியாதே, நீங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க எனக்குன்னு. ஆனால் ஏசு அடுத்து என்ன சொல்லியிருக்கணும், சரி நீ வந்து உபவாசம் போடு. ஏழு சனிக்கிழமை ஆராதோசனம் பாருங்கள், ஆராதோசனத்தில் போட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாரும் ஏழு சனிக்கிழமை ஆலயத்திற்கு போய் நெடுமுட்டிகால் நின்று சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் கதறி அழுங்கள் அப்படியே போட்டிருக்காரு. உங்கள் பைபிள் என்ன போட்டிருக்கு சொல்லுங்கள். விடியகாலை 4 மணிக்கு எந்திரித்து விசுவாசத்தை தார மாண்டவரே, விசுவாசத்தை தார மாண்டவரே அப்படின்னு கேட்டவனு கொடுப்பார்னு சொல்லியிருக்காரா? அவரு அந்த பத்திய அதை வேற மாதிரி பேசுறாரு. அவருக்கு அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டா இருந்தால் நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடு போடுவாய் என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்போ இயேசு இங்க சொல்றாரு விசுவாசத்தை தாரும்னு சொல்றாங்க சீஷர்கள். இயேசு சொல்றாரு உனக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால். கடுகு பார்த்துருக்கீங்கல்ல, கடுகு என் ரெண்டு கையில வச்சேன்னா உங்களுக்கு தெரியவே செய்யாது கடுகு இருக்குன்னு. கரெக்ட் தானே? கடுகு வச்சேன்னா இந்த கடுகு என் கைக்குள்ள இருக்குன்றதே உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு சின்ன ஒரு கடுகு அளவுக்கு விசுவாசம், ரொம்ப சின்ன, ஒரு ரொம்ப குட்டி, அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தாலே காட்டாத்தி மரத்தை பார்த்து நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக, இலை விழுவாயாகன்னு சொன்னா கூட பரவாயில்ல, மரத்தை பார்த்து இலையே விழு அப்படின்னா கூட சரி, ஏதாவது கல்லு கில்லு வந்து அடிச்சு ஏதோ காத்து கித்து அடிச்சு ஏதாவது விழுன்னு சொல்லலாம். இது என்னன்னா மரமா, காட்டாத்தி மரம், அது வேரோட பிடுங்கணுமா கடல்ல போய் நடப்படணுமா என்ன ஆகும்னு போட்டிருக்குது. அது உங்களுக்கு எல்லாரும் சொல்லுவோமா கீழ்ப்படியும். அப்போ இயேசு இங்க சொல்றாரு உனக்குள்ள ஏற்கனவே இருக்குது விசுவாசம், விசுவாசம் பிரச்சனை கிடையாது. நான் சொல்றேன் கேளுங்க, நிறைய பேர் இங்க இப்ப விசுவாசத்தெல்லாம் பத்தி பேசணும் உடனே அப்படியாங்க நம்ம விசுவாசம் எல்லாம் நடந்துருமாங்க, விசுவாசிச்சா சூழ்நிலை மாறி மாறுறாங்க, சரிங்க ஆனா விசுவாசம் இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு அடுத்த கவலை இது. ஆனா நான் சொல்றேன் அந்த விசுவாசமே உங்களுக்கு உள்ள இருக்குன்னு சொல்றாரு இயேசு. வந்து நீ காத்துரு, நீ கதறி அழுன்னு சொல்லல, உனக்குள்ள ஏற்கனவே இருக்கு. அந்த விசுவாசத்திலையும் ஒரு சின்ன கடுகு விதை அளவு நீ பயன்படுத்தினாலே காட்டாத்தி மரத்தையே வந்து நீ வந்துட்டு இங்கிருந்து பிடுங்கி ஒரு நடக்காத காரியத்தை சொல்றாரு. நீங்க சரித்திரத்துல எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா மரத்தை வந்து அதுவா தானா பிடுங்கு அதுவா தண்ணியில போய் கடல்ல போய் விழுந்திருக்குன்னு? இல்ல, சாத்தியமே இல்ல. நான் சொல்றேன் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகள் மாறவே முடியாதுன்னு சாத்தியமே இல்ல, இது நிச்சயமா மாறாது. 20 வருஷமா இந்த பிரச்சனை இப்படிதான் இருக்குது, இது குடும்பம் திருணவே செய்யாது, இந்த பொருளாதாரம் ஒரு நாளும் மாறாது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னு நான் சொல்றேன் உங்களுக்குள் இருக்கிற அந்த விசுவாசம் ஏற்கனவே அதை தகர்த்தெறியக்கூடிய வல்லமே உடையதா இருக்குது, ஏற்கனவே உள்ள இருக்கு. அதுக்கு இதை பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ கடுகுவது அளவு கூட போதும், ரொம்ப பெரிய விசுவாசம் வேணும்லாம் இல்லை. அப்போ பிரச்சனை வந்து இங்க விசுவாசம் பிரச்சனை கிடையாது, அந்த விசுவாசத்தை பயன்படுத்துவதில். பாருங்க நான் வந்து நீங்களே கேட்டிருப்பீங்க வார்த்தை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் விசுவாசம் இருக்குன்னா நான் சொல்லுவேன்ல. அப்போ நீங்கள் வந்து என்னங்க இப்படி சொல்கிறீங்க, இப்போ வார்த்தை கம்மியாக இருந்தால் விசுவாசம் கம்மியாக இருக்குன்னு தானே அர்த்தம், அன்னைக்கு ஒன்று சொன்னீங்க இன்றைக்கி ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னா அதை எடுத்து நான் காட்டுறேன். விசுவாசம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறப்ப நீங்கள் டக்குன்னு ஏதாவது புரிஞ்சுக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் கம்மியாகலை. ஏன் தெரியுமா? என் விசுவாசம் யார் விசுவாசம்? இயேசுவின் விசுவாசம். ஆதியாம 1 அதிகாரத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு கடவுள் சொன்னார் பாருங்க, அப்போ இருந்துச்சுல அந்த விசுவாசம் தான் இன்னைக்கு ஏன் கிட்ட இருக்கு. பேதுரு நடந்து போகும்போது நிழல் போட்டு சுகமானார்கள், இயேசு 4 நாளா செத்து போன லாஸ்ட் உயிரோடு எழுப்பினார், அவருக்குள்ள இருந்துச்சுல அந்த விசுவாசம், அதான் உங்களுக்குள்ள இருக்கு.
உங்களுக்குள்ள இருக்கிறது வேற விசுவாசம் கிடையாது. கடவுள் உங்களுக்காக வந்து ஸ்பெஷலா செஞ்சு கொண்டு வரல, மட்டமான விசுவாசமா, அவங்களுக்கு உயர்ந்த விசுவாசமா. அவன் வந்து வந்து படிச்சிருக்கான், அவனுக்கு வந்து கொஞ்சம் நல்ல விசுவாசம் கொடுப்போம், இவன் படிக்காத பையன் இவனுக்கு கொஞ்சமா கொடுப்போம், அப்படிலாம் கிடையாது. ஒரே விசுவாச அளவு, அது தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரியம்னா, ஒருத்தன் வந்து பயன்படுத்துறான், இன்னொருத்தன் பயன்படுத்தல, அவ்வளவுதான். இயேசு இங்க விசுவாசத்தை பயன்படுத்துகிறார், யூஸ் பண்றார் விசுவாசத்தை, வேலை செய்ய வைக்கிறார் விசுவாசத்தை. சீஷர்கள் வேலை செய்ய வைக்கல. அப்போ இந்த சத்தியத்தை எல்லாருமே ஒரே மாதிரி கேட்கறாங்க பாருங்க. சபைக்கு வரோம், சபைக்கு வரும்போது எல்லாருமே இந்த சத்தியத்தை கேட்கறாங்க, விசுவாசம் கொடுத்துருக்குன்னு. ஒருத்தங்க வந்து அந்த வார்த்தையை கேட்டுட்டு அதை யூஸ் பண்றாங்க, அதை வேலை செய்ய வைக்கிறாங்க, அந்த விசுவாசத்தை, அந்த விசுவாசத்தை பயன்படுத்துறாங்க. வியாதி வந்தவொடனே டபக்குன்னு வந்துட்டு, அவ்வளவுதான் போச்சு, வயிறு வலிக்குது, நம்ம இப்பயே போவோம், ஹாஸ்பிட்டல் போவோம், வா, நம்மள அட்மிட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க, ரெண்டு மூணு துணி எடுத்து போடு, ஆ வா போலாம், ஆட்டோ பிடி, ஆ போ. சரி, நான் ஹாஸ்பிட்டல் வந்து தப்பா பேசல, நீங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம்னு சொல்லல, ஆனா உங்க நம்பிக்கை வந்து வியாதி வந்தாலே ஹாஸ்பிட்டல்னா அது ரொம்ப மோசமான காரியம். அப்ப தேவன் என்ன பண்றாரு, அந்த வியாதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம விசுவாசிக்கணும் பாருங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டான்னு சொல்ல, நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து போயிட்டே இருங்க, போகாமலாம் இருந்துடாதீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, போயிட்டு இருக்கிறப்ப எதை நம்புறீங்க, அந்த மாத்திரையும் டாக்டரையும் நம்புறீங்களா, இல்ல இயேசுவை நம்புறீங்களா? இயேசுவே, இந்த மாத்திரையை நம்புறேன், டாக்டர் சொல்லியிருக்காரு 10 நாள்ல சரியாகும்னு, ஆனா நான் விசுவாசிக்கிறேன் 3 நாள்ல சரியாயிரும்னு. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், இந்த மாத்திரை இல்லை, இந்த மாத்திரை வந்து சீக்கிரமா உள்ள போய் வேலை செய்யட்டும், உங்களுடைய வார்த்தையின்படியே சுகம் உண்டாகட்டும், இங்க வேலை நடக்குது இப்போ, இது விசுவாசம். சிலர் முட்டாள்தனம் பண்ணுவாங்க, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு மாத்திரை தூக்கி போட்டுறது, டாக்டராவது மாத்திரையால் போப்பி சாசே. அன்னைக்கு சர்ச்சில் என்ன சொன்னாங்க, எல்லாம் ஓடி போன்னு சொன்னாங்க, இயேசுவே நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதாவது போட்டுட்டு டிவியில போட்டுட்டு எதையாவது பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ என்ன போச்சு, மாத்திரையும் போச்சு இதுவும் போச்சு. என்ன பண்ணணும்னா விசுவாசம்னா என்னன்னே தெரியறது கிடையாது. இப்பதான் வாசித்தேன், அதனால தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பொறுமைன்னா என்னதுன்னு வாசித்தேன். பொறுமைனா என்னது, நீங்கள் எதை நம்புகிறீர்களோ, எதை சொல்லுகிறீர்களோ, அதையே மீண்டும் மீண்டும் சொல்லி அதையே நம்புவது, அது பேர் தான் பொறுமை. அப்போ வாக்குத்தத்தம் ஒண்ணு இருக்குன்னா அதை விசுவாசத்தோடும் பொறுமையோடும் என்ன பண்ணும், சுதந்திரிக்கணும். இப்ப தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணிருக்காரு, உனக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கும்னு சொல்லியிருக்காரு, அது வந்து ஒரு வாக்குத்தம். அப்ப அதை எப்படி சுதந்திரிக்க போறீங்க, விசுவாசத்தோடும் பொறுமையோடும் சுதந்திரிக்க போறேன். அப்ப அதுக்கு விசுவாசம், அப்போ பெரிய வீடு வேணும் எனக்கு, அப்ப பெரிய விசுவாசமா, இல்ல இல்ல, உங்களுக்கு கொடுக்கிற விசுவாசமே பெரிய விசுவாசம் தான். ஒரு பெரிய கார் வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பெரிய விசுவாசம் இல்ல, உங்களுக்கு ஏற்கனவே அந்த பெரிய வீடை வாங்கக்கூடிய, பெரிய காரை வாங்கக்கூடிய, நிறைய பணத்தை வைத்தருடைய விசுவாசம் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே கொடுத்தாச்சு. இன்னைக்கு வரலங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கல்ல 20 வருஷம், 15 வருஷம், 10 வருஷம் முன்னாடி ரசிக்கப்பட்டீங்களா, அன்னைக்கு உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்ப நான் என்ன பண்ணல, அதை பயன்படுத்தவில்லை. அப்ப நான் என்ன பண்ணணும், விசுவாசத்தை பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். 7 பாருங்க, 17:7, உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிருந்து வரும்போது எஜமானவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அரை கட்டி கொண்டு நான் போஜனம் பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? உங்க வீட்டில் வேலைக்காரனை வச்சிருக்கீங்க, வேலைக்காரனை வச்சு அவனெல்லாம் வந்து உங்க ஆடு மாடெல்லாம் மேய்க்க சொல்றீங்க, அவனெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கான், வீட்டு வேலையெல்லாம் செய்யறான், லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு சாப்பிட்ற டைம். இப்ப வந்து நீங்க ஊழியக்காரனை வேலைக்காரனை கூப்பிட்டு, தம்பிங்க வா, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்க, உட்காரு, உனக்கு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு அவனை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு, நல்லா சாப்பிட்டியாப்பா, சரி சாப்பிட்டு நல்லா தூங்கு, நான் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை இல்லை, சொல்ல மாட்டோம். நீங்கள் பண்ணலாம், சாப்பாடுலாம் கொடுக்கலாம், அதெல்லாம் தப்பு சொல்லலாம், ஆனால்
ஒரு வேலைக்காரனை எதுக்கு வச்சுருக்கோம்னா, நம்மளுக்கு நம்மளுக்கு ஊழியம் செய்ய தான் வச்சுருக்கோம்ல. நம்மளுக்கு கொஞ்சம் அதே இந்த சாம்பாரை ஊற்றி சட்னியை வை, தண்ணி எடுத்துகிட்டு வா, அதுக்கு தானே வச்சுருக்கோம். அப்போ என்ன சொல்லுவோம், எனக்கு சாப்பாடெல்லாம் வை, நான் சாப்பிட்டு முடிக்கிறேன், முடிச்சுட்டு நான் போயிடுவேன், அப்புறமா நீ சாப்பிடு, அப்படி தானே பண்ணுறோம். இயேசு வந்து விசுவாசத்தை பற்றி சொல்கிறாரு, விசுவாசத்தை பற்றி சொல்லிட்டு வேலைக்காரனை பற்றி பேசுகிறார். அப்போ என்ன, இந்த விசுவாசம் வந்து ஒரு வேலைக்காரன மாதிரி, இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த விசுவாசத்தை உங்களுக்கு இயேசு கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுறப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை வந்து ஒரு ஈவு, ஒரு கிஃப்ட், தகுதியே கிடையாது நம்மளுக்கு. விசுவாசம், விசுவாசமும் கிஃப்ட் தான். அதாவது ரட்சிப்பை வந்து கிருபை கொடுத்தது, விசுவாசம் எடுத்துக்கொண்டது. அப்ப விசுவாசத்தை யார் கொடுத்தது? அதுவும் அவர் தான். விசுவாசமும் கிஃப்ட் தான் நம்மளுக்கு. நான் ஜெபம் பண்ணல, நான் உபவாசம் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆனா எனக்கு விசுவாசத்தை எனக்குள்ள வச்சிட்டாரு. இப்ப இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின எல்லாவற்றையும் நான் உரிமை பாராட்டி கொள்ள முடியும், எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப வேலைக்காரனை மாதிரி இதை செயல்பட வைக்க வேண்டும். அப்ப நிறைய நேரங்களில் நான் என்ன நினைச்சிடறேன்னா, என் விசுவாசம் பலவீனமான விசுவாசம், மற்றவங்கள மாதிரி கூடுதலா இல்லை என் விசுவாசம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பாருங்க, உங்ககிட்ட திடீர்னு கூப்பிட்டு இயேசுவால சோகமாக்க முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? சோகமாக்க முடியும், சோகமா. எவ்வளோ மோசமான வியாதியில் இருந்தாலும் சுகமாக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ என்ன சொல்வீங்க? ஆமாம்மா, கண்டிப்பாக சுகமாக்க முடியும். செத்தவங்களையும் இயேசு எழுப்புவாரா? ஆமாம் ஆமாம், எழுப்பியிருக்கிறாரா வேதத்தில்? கண்டிப்பாக எழுப்புவார். சரி, அப்போ இங்கே வாங்க, இந்த செத்து போனவங்களை எழுப்புங்க அப்படின்னா, ஆ அது எப்படிங்க? இந்த வியாதியஸ்தருக்கு ஜோம் பண்ணுங்க. ஐயோ, அது நம்மளால் எப்படி? அப்போ உடனே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் என்ன நினச்சிட்றீங்க, உங்களால ஏதோ நடக்க போகுதுன்னு நினைச்சிடுறீங்க. அப்படிதானே? நான் வந்து கேட்டிருந்தேன், இயேசு சோகமாக்குவாரா, இயேசு அதை செய்வாரா, இதை செய்வாரா, எல்லாம் செய்வாருன்னு சொல்லிட்டீங்க. சரி, இப்போ இங்கே வாங்க, நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்னா, அது எப்படி? அது வந்து நீங்களே ஜோம் பண்ணுங்க. ஏன் ஏன்னா, நான் இப்போ நான் என்ன சார்ந்துட்டேன், இவ்வளோ நேரம் இயேசுவை சார்ந்தேன். இயேசு செய்வார், இயேசு குணமாக்குவார், இயேசு அதை செய்வார், இயேசு சேவை சம்பவம் எல்லாம் செஞ்சேன். இப்போ நீங்கள் வந்து ஜோம் பண்ணுங்கன்னொடனே நான் என்ன சார்ந்துட்டேன்? ஏன் உங்களை சார்ந்தீங்க? உங்களுக்குள்ளே யார் இருக்கா? இயேசு. உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் யார் விசுவாசம்? இயேசுவின் விசுவாசம். அப்போ நீங்கள் ஜபம் பண்ணும்போது யார் விசுவாசம் செயல்படுது? இயேசுவின் விசுவாசம் தான் செயல்படுது. அப்போ என்ன பண்ணலாம்? தாராளமாக ஜோம் பண்ணலாம். நம்மளே வியாதி வந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? டக்கு நம்மளே இயேசு நாமத்தினால வியாதியே போ, வெளியே இருக்க முடியாது, வெளியே போ, இயேசு நாமத்தினால சுகமா இருக்கிறேன், சுகமானேன். ஜோம் பண்றீங்க ஒருத்தங்களுக்கு, நான் வேலை பார்க்குற இடத்துல நல்லா சொல், அப்போது அவங்களுக்கு முடியல, அப்போ அவங்களுக்கு விசுவாசிக்கவே தெரியாதுல்ல, அப்போ நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க, இயேசு நாமத்தினால் சுகம் உண்டாங்க. அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்துடணும், இல்லாட்டி நாளைக்கு வயிற்று வரலனா திருப்பி உங்களுக்கு தான் கூடுவாங்க. தலைவலி வந்தோடனே உங்களை கூடுவாங்க. சொல்லணும், இயேசு உனக்காக கல்வாரிசில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார், உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்ன பண்ணு, இயேசுவை நோக்கி கூப்பிடு, இயேசு ஏற்றுக்கோ, நல்லா இருப்ப நீ வாழ்க்கையில். கடனில் இருக்கியா? நானும் கடனில் இருந்தேன், சரியாயிடுச்சு, உனக்கும் கடனெல்லாம் நீங்கி போகும், உனக்கு ஐஸ்வர்யத்தை தருவார், ஆஸ்தியை தருவார், இந்த வார்த்தையை நம்பு, இதை சொல்லு, உனக்கு நடக்கும். அதெல்லாம் சொல்லணும், அதுக்கு தான் நீங்கள் வாழ்கிறீங்க. எதுக்கு காசு, எதுக்கு சம்பாதிக்கிறீங்க தெரியுமா? எதுக்கு இந்த பூமியில் இருக்கோம்? நான் நல்லா இருக்கணும், மற்றவன் நல்லா இருக்கணும், இதை மறந்து போயிடவே கூடாது. ஆஸ்தி ஐஸ்வர்யம் செழிப்பெல்லாம் நம்ம சர்ச்சில் பேசுகிறோம், இதெல்லாம் ஒரு நோக்கத்தோடு தான் பேசுகிறோம். சும்மா நீங்கள் நல்லா பெரிய வீட்டில் இரு, நீ நல்ல வண்டியில் போ, அது இல்லை நோக்கம். இங்கே நல்லா இருங்க, கூடவே மற்றவனையும் விட்டுறக்கூடாது. இங்கே பாருங்க வா, ஆ நானும் கஷ்டப்பட்டுருந்தா இருந்தேன் உனே மாதிரி, ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்கேன் பாரு, நீயும் இதே மாதிரி நல்லா இருப்ப, இந்த வார்த்தையை நம்பு, இந்த வார்த்தை சொல்லுது பார், ஆஸ்தி உனக்கு உண்டாயிருக்கும், ஐஸ்வர்யம் உண்டா இருந்த வார்த்தையை சொல்லுது, நான் விசுவாசித்தேன், நீ விசுவாசி, உனக்கும் நடக்கும், எனக்கே நடந்துருச்சு, உனக்கு நடக்காதா அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் நம்ம வாழ்றோம். அப்போ இந்த விசுவாசத்தை பயன்படுத்தணும்.
விசுவாசம் என்கிட்ட தான் இருக்கு. விசுவாசத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எபேசியர் 2:8 கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்ல, இது தேவனுடைய ஈவு தான் போட்டிருக்குல்ல. அப்ப கிருபையும் கொடுத்து விசுவாசத்தையும் கொடுத்து எடுத்துக்கோன்றார். சுகத்தை கொடுத்துட்டாரு, கொடுத்துட்டு அதை எடுத்துக்கோன்றதுக்கு விசுவாசத்தையும் கொடுத்தாச்சு, அதை ஆயத்தமும் பண்ணி வச்சாச்சு. திருப்பம் பாருங்க, ரோமர் 10:10 14 அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவர் யான் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, நீங்க விசுவாசிக்க முடியாது, கேட்டாதான் விசுவாசிக்க முடியும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற வரைக்கும் உங்களுக்குள்ளே விசுவாசம் செயல்படாது. விசுவாசத்தை வச்சிட்டார் கடவுள். சுகத்திற்கான வார்த்தையை எடுத்து நீங்க பேச ஆரம்பிக்கும் போது அந்த சுகத்திற்கான வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறீர்கள். அப்போ விசுவாசம், சுகத்திற்கு விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஏன்னா பாருங்க, தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை உள்ளடக்கியுள்ளதா இருக்கிறது. அப்ப இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் பேசும்போது விசுவாசம் செயல்படுகிறது, எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன், அதை வேலை செய்ய வைக்கிறேன். அப்ப வெற்றிக்கான வார்த்தையை நான் பேசும்போது வெற்றியை உண்டாக்கக்கூடிய விசுவாசம் எனக்குள்ளே வேலை செய்கிறது. செழிப்பான வார்த்தையை பேசும்போது செழிப்பை உண்டாக்கக்கூடிய விசுவாசம் என் வாழ்க்கையிலே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. வார்த்தை வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. இந்த மருந்து இருக்குல்ல, மருந்து அந்த கேப்சியூல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கேப்சூல், அந்த கேப்சூலுக்குள்ள அதை திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள பொடி 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 பொடியா இருக்கும். சில இதுல பவுடர்லாம் இருக்கும், திறந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு, நம்ம அப்படியே சாப்பிட்றோம். அந்த கேப்சூல் மாதிரி தான் விசுவாசம், அதுக்குள்ள வந்து வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை, விசுவாச வார்த்தை வெற்றி அடக்கி இருக்குது, செழிப்பு அடக்கி இருக்குது, ஐஸ்வர்யத்தை அடக்கி இருக்கிறது, சுகத்தை அடக்கி இருக்கிறது, நன்மையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உள்ள அடக்கி இருக்கிறது. அப்ப நான் அது பேசும்போது வெற்றியை உண்டாக்குது. அங்க போய் நான் அதை பேசும்போது எனக்கு ஐஸ்வர்யத்தை உண்டாக்குறது. நான் பேசும்போது என் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டாக்குறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை நான் வைத்திருக்கும் போது என் வாழ்க்கையிலே அதை நான் பேசும்போது எனக்கு என்ன வேணுமோ அதை போய் அதை செய்து அதை உண்டாக்குது. விசுவாசம் எனக்குள்ளதான் இருக்குது. என் விசுவாசம் இயேசுவின் விசுவாசம், அதுல எதுவும் பிரச்சனை கிடையாது. வெற்றிக்கான, செழிப்புக்கான, ஐஸ்வர்யத்துக்கான விசுவாசம் எனக்குள்ளதான் இருக்குது. ஏற்கனவே ஐஸ்வர்யமும் எனக்குள்ளதான் இருக்கு, வெற்றியும் எனக்குள்ளதான் இருக்கு, எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு. இப்ப நான் பேசுறேன் பாருங்க, வெற்றியின் வார்த்தையை பேசுறேன் பாருங்க, அப்போ விசுவாசம் போய் அந்த வேலையை செய்து செஞ்சு என் வாழ்க்கையில அதை உண்டாக்குறது. திருப்போ ரோமர் 11:11
12 ரோம்.